அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் தனியார் மயமாக்கப்படாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது தனியார் மயமாக்கப்படும் சில வங்கிகளின் ஊழியர்கள் நலன் நிச்சயம் பாதுகாக்கப்படும் என்றார். பொதுத்துறை தொடர்பான கொள்கை முடிவில் அரசின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது என்றும், குறிப்பிட்ட சில துறைகளில் அடையாளம் கண்டு தனியார் மய நடவடிக்கைகளை பின்பற்றி வருவதாகவும் விளக்கம் அளித்த அவர், எல்லா வங்கிகளையும் தனியார் மயமாக்க அரசு விரும்பவில்லை என்றார். இப்போது தனியார் மயமாக்கப்படும் வங்கிகளில் பணிபுரியும் ஊழியர்கள் ஏற்கனவே பெற்று வரும் எல்லா பணி பாதுகாப்பு உரிமைகளும் தொடர்ந்து பெறுவார்கள் என்று கூறிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஊழியர்கள் நலனை பாதுகாப்பதில் அரசு எப்போதும் உறுதியாக இருக்கும் என்றார். Announced it in the budget saying capital infusion from our side would be about 20,000 crores and initial grant of 5,000 will also be made and this year itself capital infusion is 20,000 crores. Additional increments of the grant will also be made within the 5,000 limit that has been given to the finance minister. முன்னதாக மாநிலங்களவையில் தனியார் நிதி நிறுவனங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்த நிறுவனங்களை ஒழுங்குமுறைப்படுத்த வலுவான ஒழுங்குமுறை மற்றும் கண்காணிப்பு அமைப்பு தேவை எனவும், அதை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தாா்.